கேஸ் வெல்டிங் பண்ணேன். நீங்கள் அழகாக உங்கள் ரூஃப் மேலே ஒரு சின்ன 12 வோல்ட் சோலார் பேனல் ஒன்று போட்டுக்கோங்க, டைரெக்டாக இதை கனெக்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச நடுவில் ஒரு பேட்டரி போட்டுங்க. சுந்தர் சார் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதை பற்றி. சரி, இப்போ ஏதாவது மிஸ் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்கா? பட்டார் பட்டார்னு அடிக்குமே, அப்போ தான் வந்து வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணும், உள்ளே போய் வாட்டர் வந்து உடையும். இது என்ன காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு சேர்த்து? கைலாங்கடை மேட்ரு நம்ம பாணியில் சொல்லணும்னா, 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை வெளியே எடுத்துகிட்டு திரும்ப வந்து அதில் புதுசாக தண்ணியை ஓகே பாதுகாப்பாக இருக்கா? அதனால தான் இது வந்து ரோட்டில் வந்து அனுமதிக்கிறது கிடையாது. தமக்கு பார்த்தா ஒன்றும் ஆகாது, 100% ஹைட்ரஜனில் ஓடுதுன்னா இல்லை, ஏன்னா நம்ம இதில் பெட்ரோலும் சேர்த்து தான் ஓட்டுறோம். அவ்வளோதான். ஆனாச்சுப்பா, வெல்கம் டு சகலகலா டிவி. சகலகலா டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த பைக் வந்து HHO பைக், தண்ணீரில் ஓடும் பைக். நம்ம அந்த வேஸ்டன் வெல்த் எக்ஸ்போவில் ஒரு பைக் பார்த்தோம்ல, அங்கே ஒரு நண்பர் பண்ணி வச்சுருந்தார்ல, ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அது மாதிரி பைக். ஆனால் இந்த வண்டி நம்ம நண்பர் வந்து 6 மாதமாக ஓட்டிகிட்ருக்கார், வண்டியை ஓட்டிகிட்ருக்கார். சரியா? அவர் வந்து நம்ம நண்பர் தான், முகம் காட்ட விரும்பலை, ஆனால் வாய்ஸ் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஆனால் கொஞ்சம் குரலை மாற்றி கொடுக்கணும். சரியா? முகம் காட்டல, பரவாயில்ல. HHO பைக் இல்லை அது? ஆமாங்க. ரைட், ஓகே. இது நீங்கள் இது இது என்ன சொல்லுங்கள்? அதுதான் சார், HHO ஜெனரேட்டர் நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அதோடைய ரிசீவர் டேங்க் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சரி, இது இது உள்ள என்ன தண்ணி? அது உள்ள தண்ணி நம்ம சாதாரண குடிக்கிற தண்ணி. சரி, அது கூட மிஸ் பண்ணுறீங்களா? ஆ, அது கூட வந்து அதோடைய கண்டக்டிவிட்டி லெவலை வந்து ஏற்றுறதுக்காக நம்ம காஸ்டிங் சோடான்னு சொல்லுவோம் நீங்கள். ஆமாம், அதில் வந்து இப்போ இதோடைய கெப்பாசிட்டி வந்து 450 ml. ஓகே, இந்த டேங்கோட கெப்பாசிட்டி 500 ml. ஓகே, இதில் 450 ml தண்ணியை பிடிச்சிருக்கோம். ஓகே, அந்த 450 ml பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் காஸ்டிங் சோடாவை கலந்தால் போதுமானது. ஓகே, ஏன்னா அதோடைய கண்டக்டிவிட்டி லெவல் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். சரி, ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம நார்மல் ஃபியூல் கூட இது பிளெண்ட் ஆகி வருது. ஆமாங்க. இல்லை, ஸ்டார்டிங்கில் இல்லைங்க, இல்லைங்க, நார்மல் ஃபியூல் கூட இதை நம்ம மிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே, நேரடியாக கொண்டு போயிட்டு கார்பரேட்டருடைய ஃபியூல் இருக்கு. ஆமாம், ஃபியூல் டேங்க்லாம் டியூப் வருது. ஆமாம், அந்த டியூப் நேராக வந்து கார்பரேட்டரில் போய் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வெரி குட். வண்டி வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே இல்லை, நீங்களே ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, ஓட்டலாம். அப்படியே அது வந்து கிக் ஸ்டார்ட்டா? எனக்கு உதைக்கிற ஸ்டார்ட்னா உங்களுக்கு அலர்ஜி இல்லை, பட்டன் ஸ்டார்ட்னா நோ வாரம் ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாமே இதுதான், ஆட்டோமேட்டிக். ஓகே, அவ்வளவுதான். ஆனாச்சுப்பா, இப்போ அந்த ஸ்விட்ச் போட்டிங்கன்னா அது ஜெனரேட்டர். இந்த என்ன ஸ்விட்ச்? அந்த ரெட் கலர் ஸ்விட்ச் தனியா இன்டிகேட்டடா கொடுத்து இங்க வாங்க வாங்க. இந்த மாதிரி ரெக்கோ ஸ்விட்ச்ல அது போட்டா என்ன ஆகும்? இப்போ அது போட்டோன்னே ஒரு எலக்ட்ரிசிட்டி உள்ள போயிடு. ஓகே, அது உள்ள வந்து எலக்ட்ரோலைசஸ்ன்ற process ஆரம்பிக்கும். சரி, வாக்கிட்ட ஆன் பண்ணி விடுவோம். ஓகே, இப்போ இப்போ பெட்ரோல் ஸ்டார்ட் ஆச்சு பாஸ், இப்போ போட்டு ஆன் பண்ணி விட்டேன். இதை பாருங்க, இப்போ ஆன் பண்ணி விட்டேன். இப்போ ஆஃப் பண்ணது ஆஃப் பண்ணிடலாம். இது ஆன் 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 பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ வந்து பார்த்தோன்னா வந்து HHO ஓடுது. ஆமாம், இப்போ பாருங்கள் கீழே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் எங்கே எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? கீழே பாருங்கள், அதுலேருந்து அப்படி பபுள் பபுளாக வருது. பபுள் பபுளாக வருமா? அதுதான் வந்து HHO இன்ஜினுடைய கார்பரேட்டர் பங்கில் கொண்டு போய் நம்ம விட்டுறோம். விட்டுறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு இது இன்ஜினுடைய கார்பரேட்டர்லேருந்து இது மிக்ஸ் ஆகி இன்ஜின்குள்ளே போய் கம்பஸ்டன் நடந்துருது. ஸோ இது ஹைட்ரஜன் உள்ளே போகிறதுனால 100% ரிச் ஃபியூலாக மாறிடும். ஒன்று, அதாவது எரியாத பெட்ரோல்னே ஒன்று இருக்காது, முழுசும் இடிஞ்சிடும். நீங்கள் பின்பக்கமாக நின்று என்னுடைய சைலன்சர் பக்கம் கை வச்சு பாருங்கள், சூடு தெரியாது. எக்ஸாக்ட். ஆமாம், மற்றது இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப கூலாக இருக்கும். கூலாக இருக்கு. ஆமாம் ஆமாம், ஏன்னா அது வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்ந்து எரியறதுனால. ஆமாம், கூல் எஃபெக்ட் வந்து கூல் எஃபெக்ட் கிடைக்கும். சரி, இப்போ ஏதாவது மிஸ் ஃபயர் ஆக சான்சஸ் இருக்கா? பட்டார் பட்டார் அடிக்குமே. இது ஆரம்பத்தில் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். ப்ளீஸ், ஆர்என்டி பண்ணுறவங்க ரொம்ப பாதுகாப்பாக பண்ணுங்கள். ஒரு பபுளர் மினிமம் தேவை, ஏன்னா இதில் நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன், நிறைய வெடிச்சிருக்கு. காட்ஸ் கிரேஸ், நான் அதில் வந்து எல்லாத்துலேயும் மீண்டு வந்திருக்கேன். நான் அவ்வளோதான். என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதில் நான் முக்கியமாக சொன்னேன், ஏன்னா அவங்க தான் இதில் வந்து பெரிய எஃபெக்ட் போட்டாங்க, நம்ம சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. ஸோ அவங்களுக்கு இதில் இந்த நேரத்தில் பெரிய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். வெரி குட் சார். இது போட்டதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் வருது அப்படியே தான் சொல்ல முடியுமா? ஆ,
25% to 32% வரைக்கும் கூடிடுச்சு. கூடிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 50+ கூடிடுச்சு அது. ஓ ஓகே ஓகே ஓகே. 50+ கூடிடுச்சு. முன்னாடி வந்து ஒரு சின்ன வாட்டர் டேங்க் வச்சிருக்கீங்க. பின்னாடி ஒரு ஃப்ளைவுட் வச்சிருக்கீங்க. சென்ட்ரல் ஹீட் சிங் மாதிரி வச்சிருக்கீங்க. அது ஹீட் சிங் தான் ஜெனரேட்டர் நம்ம சொல்றோம். ஓகே. அதுதான் வந்து நம்ம எலக்ட்ரோலைட் பிளேட்ஸ். ஓகே. அதுதான் ஆனோட் கேத்தோட் பிளேட். ஒரு பிளேட் ஆனோடு, நியூட்ரல் பிளேட் கேத்தோடு, நியூட்ரல் பிளேட் ஆனோடு, அப்படி அந்த செக்மெண்ட்ல பண்ணியிருக்கோம். அப்பதான் வந்து வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணும். உள்ள போய் வாட்டர் வந்து உடையும். அப்ப உடையும். ஆமா. மூலக்கூற உடைச்சிரும். சரி, நம்ம சோலார் ட்ரைனிங் வந்தவர் தான். ஆமாம், ட்ரைனிங் தான். நான் வந்து பேசிக்காக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருக்கிறதுனால நீங்கள் ஓட்டிட்டு வாங்க, இன்னொரு அதில் இன்ட்டு நான் உங்களுக்கு. ஓகே பாஸ். ஓகே. அப்போ தான் இது வந்து ரியல் அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஓகே. இது வரைக்கும் நான் உங்களுக்கு அதை ரிவீல் பண்ணலை. ஓகே. நீங்கள் ஓட்டிட்டு வாங்க, நான் அதை காட்டுறேன். இப்போ இது பொசிஷன் ஆஃப் ஆயிடுது. இப்போ மேல ரிசர்வ் கீழே, மேல ரிசர்வ் கீழே ஆஃப்ல இருக்கு. இப்போ ஃபியூல் ஆஃப்ல இருக்கு. இப்போ ஃபுல் ஃபுல் எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? அதுல இருந்து வருது ரொம்ப கம்மியா, கம்மியா டிராப் டிராப்பா விழுவும் அது. சோ அதனால தான் மைலேஜ் கூடுது. ஆமா. இது என்ன காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு சேர்த்து? எல்லாமே வேர் ஹவுஸ்ல இருந்து எடுத்து பண்ணது தான். கைலாங்கட மேட்டர் நம்ம பாணியில சொல்லணும்னா அது 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 வந்து பிளேட் செஞ்சது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சார். ஓகே. 316 கிரேட் பிளேட். ஓகே. ஸோ அது நம்ம கிண்டியில் தான் வாங்கினோம். கிண்டி கத்திப்பாறால தான் வாங்கினோம். ஓகே. அது வாங்கி லேத்தில் கொடுத்து அதை சைஸ் பண்ணி ட்ரில் பண்ணேன். ஓகே. அப்புறம் அது நடுவில் வச்சுருக்கக்கூடிய கேஸ்கெட்டு, அதுவும் ஹார்ட்வேரில் வாங்கினது தான். இது எதுக்கு சார்? இது ட்ரெயின் பிளக் சார். தண்ணியை வெளியே எடுத்துட்டு ஓகே திரும்ப ரொப்பறதுக்கு. நான் இப்போ இதை எப்படி பயன்படுத்துகிறேன்னா, ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை அந்த தண்ணியை வெளியே எடுத்துட்டு திரும்ப வந்து அதில் புதுசாக தண்ணியை. இது வந்து அவுட்லெட்டு. ஆமாம். ஓகே. இது ட்ரெயின் எது? இது என்ன? ஆமாங்க, அது வழியாக தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றலாம். ஆமாம். சரி, இப்போ நான் கேட்குறது என்னன்னா, பாதுகாப்பாக இருக்கா? எஸ், அதுக்கு நான் அந்த பக்கம் ஒரு ஃபியூச்சர் வச்சுருக்கேன். பாதுகாப்பு ஃபியூச்சர் வச்சுருக்கேன். அந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், இங்கே ஏதாவது ஃபயர் ஏதாவது பட்டால் அதை ஆகுமா? கட்டாயம் வெடிச்சிடும். வெடிச்சிடும். ஆமாம். வெயிலெலாம் ஒரு இல்லை ரோட்டில் ஒன்றும் ஆகாது. பட் ஆனால் தமிழ் பார்த்தா ஒன்றும் ஆகாது. நாம ஞாயிற்றுக்கிழமை சோலார் ட்ரைனிங்க்கு வெயிலில் தான் நிறுத்தி வச்சுட்டு வந்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வண்டி வெயிலில் தான் காட்டிடுது. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அந்த நேரத்தில் இது ஆஃபில் இருக்கிறதுனால ஜென்ரேட் ஆகாது. ஆகாது. கிட்ட வந்தீங்கன்னா இந்த பப்ளர் காட்டலாம். இந்த பாருங்க பப்ளர். ஓ, இங்கேயா? ஆமாம். ஓகே. ஒரு பப்ளர் அதில் வச்சுருக்கேன் சேஃப்டிக்காக. எதுக்கு? ஏன்னா பேக் ஃபயர் ஆகிடக்கூடாது இல்லைங்களா? இந்த இக்னிஷியன்லேருந்து வரக்கூடிய ஃபயர் இங்கேருந்து உள்ளே க்ளோஸ் பண்ணாங்களா? அதை போயிட்டே இருக்கும். அதான் பபிள்ஸ், அந்த பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே. ஹைட்ரஜன் அது வழியாக வந்துட்டு தான் கார்பரேட்டருக்குள்ளே என்ட்ரு ஆகும். பல்ஸ் வித் மாடுலேட்டர் இல்லை, விசிங் கார்டு ஃபோல்டர் சார். அது அதுக்குள்ளே நான் அது மாதிரி செட் பண்ணியிருக்கேன் சார். அதுக்கு ஒரு பாக்ஸ். ஆக்சுவலாக இது நான் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். சரி. இது பல்ஸ் வித் மாடுலேட்டர். ஓகே. இது ஒரு 20 ஆம்ப்ஸ் தான் இது. ஓகே. 12 வோல்ட்டு. ஓகே. ஸோ பேட்டரியிலேருந்து வரக்கூடிய சப்ளை ஸ்விட்சுக்கு கொடுத்துட்டு ஸ்விட்சோட அவுட்புட் பல்ஸ் வித் மாடுலேட்டருக்கு கொடுத்துருக்கேன். ஓகே. இங்கே வர பல்ஸை தான் வந்து நம்ம வந்து ட்ரை செல் ஜென்ரேட்டருக்கு கொடுக்குறோம். இப்போ இங்கே சின்ன ரெகுலேட்டர் இருக்குது. எதுக்குது? அக்ரிகல்ச்சர் சார்ந்த விஷயங்கள் எவ்வளோ வந்து அந்த புல்லு கட் பண்ணுறதுக்கு, அந்த ரைஸ் டிரான்ஸ்மிலேட்டர் இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தா பெட்ரோல் டீசல் உங்களுடைய செலவே மிச்சமாயிடும், ரொம்பவும் நல்லாவும் இருக்கும். அதுல இருந்து வரக்கூடிய காத்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், கார்பன் வராது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். முக்கியம். அதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து நீங்கள் செய்ய போக உங்களுக்கோ மற்றவங்களுக்கோ விபத்து பாதிப்பு வரக்கூடாது. வரக்கூடாது. அது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ரொம்ப. அதனால தான் இது வந்து ரோட்டில் வந்து அனுமதிக்கிறது கிடையாது. சரியா? நம்ம நண்பர் வந்து கொண்டு வர சொன்னார், ஒரு காம்பன்லேருந்து வெளியே ஓட்டுநர் சொன்னால் ஓட்டு வந்திருக்காரு, எனக்கு ஆக்காமிச்சிருக்காரு. சரியா? 100% ஹைட்ரஜனில் ஓடுதுனா இல்லை, ஏன்னா நம்ம இதில் பெட்ரோலும் சேர்த்து தான் ஓட்டுறோம். ஆமாம். 100% ஓடுற வண்டிகளும் இருக்குது, பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன ஆகும்னா, ஒன்று நீங்கள் 100% அப்படி தான் ஓட்டணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மின்சாரத்தை நம்ம அதுக்கு கொடுக்கணும். இது தானே அவர் நம்ம கோயம்புத்தூர் சேர்ந்த நிறுவனம் பண்ணிவிட்டு இப்போ ஜப்பானில் போய் பண்ணிருக்காரு. அதுதான் இல்லை, இதுக்கு இதுக்கான மின்சாரத்தை நம்ம அதில் தயாரிக்கணும். இப்போ இதுனா நம்ம வண்டியில் இருக்கிற மின்சாரத்தை கொண்டே அதை நம்ம அதை பயன்படுத்தி பண்ணுறோம். அந்த சின்ன பேட்டரியில். ஆமாம், சின்ன பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மின்சாரம் அது திரும்ப ரீசார்ஜ் ஆகிடுது. அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் நீங்கள் 100% ஓட்டலானாலும் ஓடும், ஓடக்கூடிய வண்டி தான். நம்ம ஐசி இன்ஜின் எல்லாமே ஹைட்ரஜன்லேயும் ஓடும். அந்த அளவுக்கு நம்ம வந்து டிசைன் பண்ணிவிட்டு பேட்டரி ஒன்று அதுக்கு வச்சுக்கிட்டு அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற செலவு மாட்டோம். அதுக்கான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிட்டோம்னா 100% இதை நீங்கள் தண்ணியிலேயே ஓட்டலாம். ஓட்டலாம். இன்னொரு விஷயம் ஐயா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை உபயோகப்படுத்தி நீங்கள் சிக்கனமாக மின்சாரம் உற்பத்தி செஞ்சுக்கலாம். பாதுகாப்பாக இப்போ ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்களா? ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு ஷோரூமுக்கு பெரிய பெரிய ஷோரூம் ஜென்ரேட்டர் வச்சுருக்கீங்களா? பெட்ரோலில் ஓடுற ஜென்ரேட்டர். கரெக்டாக சார்? டீசலை பற்றி நான் பேசலை. வெல்டிங் ஒர்க் பண்ணக்கூடிய
டார்ச் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்க, கேஸ் டார்ச் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் எல்பிஜி யூஸ் பண்ணுறீங்க, அஸ்டலின் யூஸ் பண்ணுறீங்க, கார்பைட் கல் போட்டு பண்ணுறீங்க, ஆமாம், உங்களுக்கான வரப்பிரசாதம் இது. இதுலேருந்து அருமையான வாயு வருது, 100% ஹைட்ரஜனு, நீங்கள் உபயோகப்படுத்திக்கங்க, அழகாக பயன்படுத்திக்கலாம். உங்கள் வெல்டிங் பண்ண, கேஸ் வெல்டிங் பண்ண, கேஸ் வெல்டிங் பண்ண, நீங்கள் அழகாக உங்கள் ரூஃப் மேலே ஒரு சின்ன 12 volt சோலார் பேனல் ஒன்று போட்டுக்கோங்க, டைரெக்டாக இதை கனெக்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச நடுவில் ஒரு பேட்டரி போட்டுங்க. சுந்தர் சார் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதை பற்றி, அதனால் நீங்கள் அவர் டியூப்பில் அவர் யூடியூபோட சேனலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபைடு மெத்தடில் நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கான தண்ணியில் உங்கள் வெல்டிங் அடிங்க, உங்களை யார் கேட்க போகிறா, அதுக்கான விளக்கமும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு இதுக்கு மேலே? சரியா, விளக்க தர தயாராக இருக்காரு, ஆனால் நம்பர்லாம் நான் சொல்ல மாட்டேன். சரியா, என்னவே நம்பர்லாம் வேண்டாம், இப்போ வேண்டாம், இப்போ வேண்டாம். பட் நிறைய நண்பர் போட்டிருக்காங்க, ஆலோசனை பண்ணுங்கள், செய்யுங்க, பெரிய மேட்டர் கிடையாது. இதெல்லாம் இதை வச்சு என்ன வேணால் சாதிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எதை வேணால் இருக்கலாம். ஓகேவா? இந்த சாதனைகள் சார் எல்லாமே உங்களை சேர்ந்தது, அவங்கள சேர்ந்தது, கரெக்டாக சார்? இதை வந்து ஐடியா கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் ரோட்டில் ஆன் ரோடில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. அது காரணமான உங்களது நண்பர்கள், உங்கள் டீமுக்கு மனமா சகலகலா டிவி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரைட்டா சார்? தேங்க்யூ சார். சரி சார், பாபே. உங்கள் அருணை சுந்தர், சகலகலா டிவி.